வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்ஷெல்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு டிசைனில் இயர் ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஹோம்மேடாக நம்ம செஞ்சு வச்சுருந்த பிளாக் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் பேப்பரை வந்து ஷாம்பும் அக்ரலிக் பெயிண்ட்டும் சேர்த்து செஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த பேப்பர் தான் இது. இதை எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். எந்த சைஸ்க்கு நமக்கு இயர் ரிங் தேவையோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நான் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் இந்த பேப்பர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட் பாட்டில் மூடியோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பென்சில் யூஸ் பண்ணி அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிசர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணும்போது ஒரே நேரத்தில் 4 சர்க்கிள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து 2 கம்மல் செய்யணும் இல்லையா, அதனால 4 சர்க்கிள் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது மறுபடியும் பிளாக் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் பாட்டிலோடையே மூடி எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு அதை மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியான சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவுமே 4 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதையும் எடுத்து நான் இந்த பக்கத்தில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹோம்மேடாக இயர் ரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஐபின் தேவைப்படும். ஆல்ரெடி ஐபின், அதுக்கப்புறம் இயர் ரிங் பேஸ், ஹூக், இதெல்லாம் வந்து நம்ம ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து கம்மல் பேஸ் யூஸ் பண்ணி தான் இதை வந்து கம்மலாக செய்ய போகிறேங்க. ஒருவேளை நீங்கள் ஹூக் ட்ராப் மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா பெரிய சைஸில் நம்ம ஒரு 4 சர்க்கிள் கட் பண்ணோம்ல, அதோடு நிறுத்திடுங்க. சின்ன சைஸ் சர்க்கிள் வந்து நீங்கள் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பெரிய சைஸ் சர்க்கிளில் ஒரு பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஐபின் அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே வச்சு ஒட்ட வச்சிட்டேன். அதே மாதிரி தான் இந்த சின்ன சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர்லையும் ரெண்டு பேப்பரை ஒன்றா ஒட்டணும், நடுவில் ஐபின் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் எக்ஷெல்ஸ் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. முட்டையை வந்து அப்படியே உடைச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்காதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் முட்டை உடைச்சதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. சோப் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்லா காய வச்சுருங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். இது ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் தான் உங்ககிட்ட இருக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளூவை நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணலைங்க, ஜஸ்ட்டு டாட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு டாட்லேயும் சின்ன சின்ன பீசஸாக இந்த எக்ஷெல்ஸை நம்ம உடச்சி ஸ்டிக் பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்துட்டு இன்னொரு இயர் ரிங் செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை எடுத்து நான் இப்படி பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போது இன்னொரு இயர் ரிங் செய்கிறதுக்காக மறுபடியும் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் மூடி யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். இப்போது வரைஞ்சதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதையே மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பாதி இலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த லீஃபோட பாதி மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் இந்த லீஃப் ஷேப் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெரியதாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட சின்னதாக வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதையும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிக் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஐபின் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு லீஃப் மாதிரி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ஒட்டிடுறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த இயர் ரிங்லேயுமே நான் எக்ஷெல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா எக்ஷெல்ஸை வந்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி பவுடராக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, இது வந்து செய்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த பவுடரை நம்ம வந்து அப்படியே க்ளூ யூஸ் பண்ணி ஒட்ட வைக்கிறதுனால ஒட்ட வச்சுக்கலாம். பட் இதில் வந்து நான் கோல்டன் கலர், மெட்டாலிக் கலர் வந்து சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு மெட்டாலிக் கலர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா லீஃப் மாதிரி, அதில் வந்துட்டு ஒரு சின்ன சைஸில் லீஃப் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா எக்ஷெல்ஸோட பவுடரில் கோல்டன் கலர், மெட்டாலிக் கலர் கலந்து அதை ட்ரை ஆகிறதுக்காக விட்டுட்டு அந்த பவுடரை எடுத்து இந்த க்ளூக்கு மேலே வந்து நம்ம போட்டுக்கணும். ப்ரெஷ் யூஸ் பண்ணி லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி தட்டிடுங்க. இந்த மாதிரி தட்டினதுக்கு அப்புறமும் ஓரங்களில் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே மறுபடியும் பெயிண்ட் அடிக்கலாம்.
பெயிண்ட் வந்து ரொம்பவும் வேகமாக அழிச்சிடக்கூடாது. லைட்டாக மட்டும் கோல்டன் கலர் மெட்டாலிக் கலரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது கலரோ கொடுக்குறீங்க அப்படின்னா கூட கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த இயர் ரிங்கில் வார்னிஷ் அல்லது கிளியர் நெயில் பாலிஷ் இருந்தது தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த இயர் ரிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட்டும் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து வார்னிஷ் அல்லது கிளியர் நெயில் பாலிஷ் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போது இந்த கோல்ட் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அது போட்டிருந்தோம்ல அந்த எக்ஷெல்ஸில், அது வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ப்ரெஷில் கொஞ்சமாக கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை லைட்டாக மட்டும் அதுக்கு மேலே வச்சு நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் கலரில் எக்ஷெல் வந்து ஃபஸ்ட்டு ஒட்ட வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அக்ரலிக் பெயிண்ட்டோ அல்லது போஸ்டர் கலரோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வார்னிஷ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க, அதனால் நான் வந்து அதுக்கு பெயிண்ட் பண்ணலை. ஒரு இயர் ரிங்கில் நெயில் பாலிஷும் இன்னொரு இயர் ரிங்கில் வார்னிஷும் ஸ்ப்ரே பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன சைஸில் இருந்த சர்க்கிளில் நம்ம வந்துட்டு இயர் ரிங் பேஸ் ஸ்டிக் பண்ணிக்கணும். அதுக்காக ஃபெவிக்விக் மாதிரியான சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இயர் ரிங்கில் நீங்கள் வந்து ரொம்பவும் லாங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஜம்ப் ரிங் அட்டாச் பண்ணலாங்க. பட் நான் வந்து ஜம்ப் ரிங் அட்டாச் பண்ணலை. இந்த அளவு கரெக்டாக இருந்ததுனால நான் வந்துட்டு சிம்பிளாக அந்த ஐபினை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி இந்த இதை அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக இந்த இயர் ரிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டு இயர் ரிங்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இயர் ரிங் மாடர்ன் ட்ரெஸ்க்கு மட்டும்தாங்க சூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலாம். ஹாய் ஆண்டி, நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்த ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணியிருந்தேன், இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அக்கா, நான் உங்கள் வீடியோவை பார்த்து கட்டர் செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ரேவா சார்ஜ். ஹாய் ஆண்டி, நான் வாலன்கிட்ட நீங்கள் செஞ்ச ட்ரெஸ்ஸிங் டேபிள் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது.